ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்ட்ரெச் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இன்றியமையாதது தண்ணீர். இந்த தண்ணீர் வந்து மனுஷனுக்கு ரொம்பவே இன்றியமையாத ஒன்று. சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்தலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. உணவு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் இருந்தீங்கன்னா உயிரே போயிடும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தண்ணிக்கான பவர். ஸோ இந்த தண்ணீரோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு தண்ணீர் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் வந்து 80% தண்ணீரால் மட்டுமே ஆனது, மீதி இருக்க 20% தான் மற்ற ஊட்டச்சத்துக்களால் ஆனது. ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே கேட்குறதில்ல. அப்படியே டம்ளர் அளவுகள் நம்ம குடித்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 8 டம்ளர் தண்ணினாச்சு குடிக்கணும்னா. இதுவே வெயில் காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 to 5 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் நம்ம குடிக்கணுமா. ஏன்னா வெயிலில் வந்து ரொம்ப டயர்டாகவும் புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கு இந்த தண்ணீர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேஷன் ஆகி வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம உடலில் தண்ணீர் தான் அனைத்து பாகங்களுக்கும் ஊட்டச்சத்தை எடுத்துகிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் கழிவுகளையும் எல்லா பாகங்களிலிருந்தையும் அகற்றி வெளியேற்றுறதுக்கு தண்ணீர் வந்து முக்கியமான காரணமாக அமையுது. இப்பேற்பட்ட தண்ணியை நம்ம அதிகமாக குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குது. நம்ம உடலில் கழிவுகளை வெளியேற்ற பணியை வந்து இந்த தண்ணீர் தான் வந்து பர்ஃபெக்டாக செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிற காற்றுலேயும் சரி, சாப்பிட்ற உணவுகளையும் சரி, நிறைய கழிவுகள் வந்து நம்ம உடலில் மில்லியன் கணக்கில் சேர ஆரம்பிக்குது. ஸோ இந்த கழிவுகள் வந்து அப்படியே தங்கிருச்சுன்னா நம்ம உடலுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஓஸ் பைப்பில் சின்னதாக வந்து கசடுகள் மாட்டிக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை உள்ளே இருந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒன்று ஓட்ட போட்டு தான் எடுக்கணும், அல்லது வந்து வேறு ஏதாச்சும் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ வந்து நம்ம தண்ணீரை வேகமாக பாய்ச்சி அடிக்கிறதுனால அந்த கசடுகள் வந்து அந்த ஓஸ்லேருந்து பிச்சுக்கிட்டு வெளியில் வந்து விழுந்துடும். ஸோ அதே ப்ராசஸ் தான், நம்ம எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ நம்ம கழிவுகள் வந்து எல்லாத்தையும் வெளியில் ஏற்றி நம்ம உடலை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மனிதனோட பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உடல் வெப்பநிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நம்ம பாடி வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா விபரீதம், பிரச்சனை எல்லாமே தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் வெப்பநிலை அதிகமாச்சுனால நிறைய பிரச்சனையும் ஏற்படுத்தும். இந்த தண்ணீரை வந்து நீங்கள் அதிகமாக குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் வெப்பநிலையை வந்து சீராக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நம்ம ஹோட்டல்லலாம் பார்த்துருப்போம், தோசைகள் வச்சுருப்பாங்க, அதிகமாக சூடாயிடுச்சுன்னா தோசையே வராது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோசைகளில் தண்ணீர் தெளித்து அதை கொஞ்சம் நேரம் அந்த சூட்டை பராமரித்து அதுக்கப்புறமேட்டு தான் தோசையவே ஊற்றுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும். ஸோ வந்து இந்த சூடான வெப்பத்தை வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மனித உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி இந்த மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கான பயன்களை இந்த தண்ணீர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கொடுக்குது. நம்மளில் நிறைய பேத்துக்கு தசை பிடிப்புங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லான பிரச்சனை. இது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் வந்து 80% தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் வந்து சரியான முறையில் நம்ம உடம்பில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே கழிவுகள் சேர்ந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜாமாயி அங்கங்கே தசைப்பிடிப்புகளை ஏற்படுத்தும். தண்ணீர் வந்து சீராக நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா இந்த தசைப்பிடிப்புகள் ஏற்படுறதுலேருந்து நம்ம தவிர்க்க முடியும். உதாரணத்துக்கு, ஒரு ஆற்றுல வந்து ரொம்பவே தண்ணி போயிட்டே இருக்குது. ஒரு சில குறிப்பிட்ட டைமில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆற்றுல தண்ணி வற்றிடுது. அங்கங்கே கசடுகள் தங்கிட்டு இருக்கனால மீதி தண்ணீர் வந்து உங்களுக்கு சீராக போகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ வந்து அங்கங்கே ஜாமாயிடுது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம உடம்புலையும். தண்ணீர் அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா அந்த கழிவுகளெல்லாம் அடிச்சுட்டு
இருக்கக்கூடிய இடத்துல ஒதுங்கிடும். ஸோ உங்களுக்கு தசைப்பிடிப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தண்ணீர் அதிகமாக குடிக்காதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமானது வந்து மலச்சிக்கல். இந்த பிரச்சனை வந்து நம்மள நிறைய பேத்துக்குமே நிறையா இருக்குது. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு மலச்சிக்கல் வராது, பெரும் சிக்கல் தான். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து நீங்கள் அதிகமாக குடிச்சிங்கன்னா அங்கங்கே ஜாமாவற கழிவுகள் வந்து உங்களுக்கு எல்லாம் அடிச்சுட்டு வந்து உங்கள் மலக்குழாய்க்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு மலை பிரச்சனையிலேருந்து சீராக உங்கள் நீங்கள் விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் யூரினரி ப்ராப்ளமும் உங்களுக்கு தண்ணீர் அதிகமாக குடிக்கிறதுனால சரியாயிடும். இது ரெண்டுமே உங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா உங்கள் குடல் வந்து சூப்பராக இயங்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட முகத்தை வந்து அழகாக வச்சுக்கணும், மற்றவங்க பார்க்கும்போது அழகாக தெரியணும் அப்படிங்கிற வந்து எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே ஜென்ரலாகவே இருக்கும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்பொரு, கரும்புள்ளி, அதுவும் இல்லாமல் முகத்தை வந்து நம்ம ஷைனிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம உடம்பில் சுரக்கிற ஆயில் மற்றும் அழுக்குகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முகப்பொரு, கரும்புள்ளிகள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான முக்கிய காரணமாக ஆயிடுது. ஸோ வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணீர் வந்து ரொம்பவே இன்றியமே இருக்குது. ஸோ தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேலன்ஸ் ஆகி உங்கள் முகம் வந்து பொலிவாகிறதுக்கு, இந்த கழிவுகளை வெளியேற்றி பொலிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே நம்ம வயிற்றில் வந்து செரிமானத்தை உண்டு பண்ணுறதுக்காக ஒரு நொதிகள் வந்து சுரக்கும். இந்த நொதிகள் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இது வந்து ஒரு ஆசிட் மாதிரி பல மடங்கு சக்தியோடு இருக்கும். இந்த ஆசிட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம தண்ணீர் வந்து மிகவும் ரொம்பவே அவசியம். இந்த தண்ணீர் வந்து நம்ம சரியாக குடிக்காமல் விட்டோம் அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நொதிகள் வந்து அதிகமாகிட்டதுனால குடலில் புண்கள் ஏற்படுறதுக்கு, அதாவது நம்ம குடலை வந்து ரொம்பவே அரிச்சிரும். இதற்கான அல்சர்வா ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்படுது. அல்சர் வந்துட்டால் நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலும் சரியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இதில் இருக்குது. நம்ம மூளை செயல்பாட்டுக்கு தண்ணீர் வந்து மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளை சுற்றி சுற்றி தண்ணியில் தான் இருக்குது, அதாவது ஒரு திரவத்தில் நடுவில் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து தண்ணீர் அதிகமாக குடிப்பதனால மூளை சுறுசுறுப்பாக இருக்கவும் சோர்வடையாமல் இருக்கிறதுக்கும் தண்ணீர் ரொம்பவே இன்றியமையாத ஒன்று. ஸோ தண்ணீர் அதிகமாக குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு தலைவலி ஏற்படுறதுலேருந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போகாமலும் இருக்கிறதுக்கு, மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் தண்ணீர் மிகவும் இன்றியமையாத ஒன்று. மனித உடலில் மூட்டுகள் உராய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தண்ணீர் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஒரு மெஷின் ஆகட்டும், ஒரு ரோபோட்டிக் மிஷின் ஆகட்டும், அல்லது வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகட்டும், அல்லது வந்து ஏதோ ஒரு வண்டி ஆகட்டும், எல்லாமே இணைப்பு சார்ந்தே அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி தான் மனிதனும். நம்ம இந்த பின்கழுத்தாகட்டும், இந்த ஜாயிண்ட் ஆகட்டும், இந்த ஜாயிண்ட் ஆகட்டும், இந்த மூட்டாகட்டும், இந்த விரல் ஜாயிண்ட் ஆகட்டும், எல்லாமே இணைப்பு சார்ந்த ஒன்று தான். இந்த மூட்டுகளில் தண்ணீர் வந்து சரியான லெவலில் இல்லாமல் ட்ரை ஆகி போச்சுன்னா எல்லாத்துலேயுமே உராய்வு ஏற்படுது. அதாவது ஒரு வண்டிக்கு இன்ஜினுக்கு ஆயில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம உடம்புக்கு தண்ணீர் வந்து மிகவுமே முக்கியமான ஒன்று. நம்ம நடக்கும்போதும் சரி, ஏதாவது ஒரு அசைவு கொடுக்கும்போதும் சரி, ஒவ்வொரு இடமும் உராய்வு இருக்குது. தண்ணீர் அதிகமாக குடித்தோம்னா இந்த உராய்வு பிரச்சனை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதிகமாக நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த மூட்டுகளில் தண்ணீர் வந்து சரியான லெவலில் இல்லாமல் ட்ரை ஆகி போச்சுன்னா எல்லாத்துலேயுமே உராய்வு ஏற்படுது. அதாவது ஒரு வண்டிக்கு இன்ஜினுக்கு ஆயில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம உடம்புக்கு தண்ணீர் வந்து மிகவுமே முக்கியமான ஒன்று. நம்ம நடக்கும்போதும் சரி, ஏதாவது ஒரு அசைவு கொடுக்கும்போதும் சரி, ஒவ்வொரு இடமும் உராய்வு இருக்குது. தண்ணீர் அதிகமாக குடித்தோம்னா இந்த உராய்வு பிரச்சனை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதிகமாக நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம உடலில் எல்லா இடத்துகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் ஊட்டச்சத்துக்களை பிரித்து அனுப்பக்கூடிய ப்ராசஸை வந்து இந்த தண்ணீர் தான் செய்யுது. இந்த தண்ணீர் வந்து நம்ம உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த தண்ணீர் அதிகமாக குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துகளுக்கும் ஊட்டச்சத்துக்கள் சீராகவும்
சிறப்பாகவும் போய் சென்றடையுது. தண்ணீர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கழிவுகள் தங்கி நம்மளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு சிண்டெக்ஸ் தொட்டி வச்சுருக்கோம், அந்த சிண்டெக்ஸ் தொட்டியில் நம்ம தண்ணி நிரப்பி விடுவோம், அதிலிருந்து பல கனெக்ஷன்கள் வெளியில் போகும். இந்த கனெக்ஷன் வெளியில் போகும்போது எல்லா டேப்பையும் நீங்கள் திறந்து விடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து எல்லா டேப்லேயுமே சீராக வரும். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம உடம்புலையும் இந்த தண்ணீர் வந்து செய்யுது. தண்ணீர் அதிகமாக குடிக்கிறதுனால ஊட்டச்சத்துக்கள் எல்லா பகுதிகளுக்கும் சிறப்பாக சென்றடையும். தண்ணீர் குடிக்கிறதுனால வயிறு நிறையிறது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் வளர்ச்சியை மாற்றுறதுல மெட்டபாலிசத்தை வந்து ரொம்பவுமே அதிகப்படுத்தி உடல் எடை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் தண்ணீர் அதிகமாக குடிக்கலன்னா அங்கங்கே கழிவுகள் போய் தங்கி உடலை வந்து உடல் எடையை கூட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இதில் இருக்குது. தண்ணீர் அதிகமாக குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூரின்லேயும் சரி மலத்துலேயும் சரி எல்லா கழிவுகளும் உங்களுக்கு வெளியில் வந்துடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எடை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையுது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஏதாச்சும் நிறை குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபராக ஆயிருங்க. நன்றி, வணக்கம்.